வெல்கம் டு மேசையா சமையல். இன்றைக்கி மேசையா சமையலில் நம்ம தாலி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டேஸ்டியான ரெசிபி, எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் காட்டுறேன். நான் ஒரு கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு அரை கிலோ வெங்காயம், ஒரு கால் கிலோ பூண்டு, உப்பு, பட்டை கிராம்பு, கல் பாசிப்பு, வெந்தயம், ஒரு அரை டம்ளர் அரிசி, ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு தக்காளி, இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த தாலி மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். சட்டி அதில் வச்சு கொஞ்சம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் இந்த அரை டம்ளர் அரிசி, நம்ம இட்லி அரிசி தான், இதை கொஞ்சம் நல்ல பொன்னேறம் வர்ற அளவுக்கு இந்த வறுத்துக்கிறேன். நீங்கள் அரிசி வறுத்து சாப்பிட்ருப்பீங்க, அது ஒரு மனத்தோடு இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகையும் அதேமாதிரி வறுத்து அது கூட எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெய் ஒன்றும் ஊற்றலை, வெறும் சட்டியில் தான் நான் வறுக்கிறேன். இது வறுத்தது பிறகு வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன், வெந்தயம் ரெண்டு ஸ்பூன், ஜீரகம் அதையும் அதே மாதிரி போட்டு வெறும் சட்டியிலே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம பின்னாடி குழம்புக்கு இதெல்லாம் தேவைப்படுறது, அதனால் முதலே ரெடி பண்ணி வைக்கிறோம். அந்த அரிசியையும் மிளகையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். இந்த வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் பவுடராக அரைச்சி வச்சுக்குவோம். இது வந்து நமக்கு பின்னாடி இந்த குழம்புக்கு தேவைப்படும். இப்போது நம்ம அதே மாதிரி பூண்டை ஒரு 10 பூண்டு அதை நம்ம நச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அது கூட ஒரு 3 ஸ்பூன் தனியாக போட்டு அந்த பச்சை வடை போடுற அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். ஆனால் இதுவுமே பின்னாடி நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். முதலே இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழம்பு வைக்கிறது ஈஸி. அதனால தான் நான் இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். தனியாக எல்லாம் ரெடி பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா குழம்பு பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் உடனே உடனே போட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வசதியாக தான் இதெல்லாம் ரெடி பண்ணுறேன். இந்த பச்சை வடை போடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சட்டியோடு இறக்கி தனியாக வச்சுக்குவோம். முன்னாடி சொன்ன மாதிரி இது குழம்புல உள்ள நம்ம கொதிக்கும் போது போட வேண்டியிருக்கும், அதனால முதல்ல ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். வச்சது பிறகு ஒரு குக்கரை எடுத்து அதில் ஒரு 100 ml எண்ணெயை ஊற்றி இந்த பட்டை கிராம்பு கல் பசிப்பு கொஞ்சோண்டு தான், அது ஸ்மெல்லுக்க வேண்டி முதல்ல காட்டினாலும் அதை இதை எண்ணெயில் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கணும். இந்த வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு இது கூட நம்ம ஒரு 1/2 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயத்தை உரித்து அதை நச்சு, பூண்டு எப்படி நச்சுருந்தோமோ அதே மாதிரி நச்சு இது கூட ஆட் பண்ணி நம்ம வதக்க போகிறோம். வெட்ட வேண்டாம், நச்சுக்கோங்க. நச்சுதான் இருக்குல்ல, இந்த மாதிரி நச்சு இது கூட போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். எப்போவுமே நாம் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வடை இருக்கும், குழம்பு டேஸ்ட்லாம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆயிரும். அதனால் வெங்காயத்தை ஒரு டைம் எடுத்து நல்லா வதக்கிங்க. நல்ல புன்னரமாக நல்லா கூட வதங்கினாலும் பரவாயில்ல, இல்லை இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நான் இந்த அளவுக்கு நம்ம வதங்குற அளவுக்கு வந்த பிறகு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி அதை சின்னதாக நறுக்கி அதே அது கூட போட்டு நம்ம வதக்குவோம். நல்லா வதங்கட்டும், வதங்க வதங்க டேஸ்ட்டு தான். அதனால் வதங்குறதுக்கு மட்டும் நீங்கள் டைம் கொடுத்துக்கோங்க. இந்த வதங்கியிருக்க பார்த்திங்களா, இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 ஸ்பூன் மிளகா பொடி அதையும் அது கூட போட்டு நம்ம நல்லா வதக்குவோம். பச்சை வடை போன அளவுக்கு வதங்கினா போதும். அது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது அந்த ஒரு பச்சை வடை போகும் அந்த அளவுக்கு, ஏன்னா இது குழம்புலேயே நமக்கு அந்த மசாலா போட்டாலே இது நல்ல இதாகிரும். அதனால் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு இது கூட நம்ம அந்த மட்டனையும் போட்டு நல்லா புரட்டணும். இல்லைங்களா, இந்த அளவுக்கு நமக்கு அது வதங்கினா போதும். கூட மட்டனை போட்டு நல்லா புரட்டி விடணும். அது மசாலா வந்து எல்லா மட்டன்லேயும் சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா புரட்டுங்க. சரிங்களா, இந்த இது மாதிரி நல்ல டைம் எடுத்து கொஞ்சம் புரட்டி போகணும்.
எல்லா கறியிலையும் அந்த மசாலா வந்து சேரணும். இந்த சேர்ந்துருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா புரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து புரட்டிக்கோங்க. புரட்டினதுக்கப்புறம் இது ஒரு 2.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன், இது நம்ம டேபிள் ஸ்பூன் தான், கேமராவில் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது எங்கள் வீட்டில் எடுத்த நெய் நல்லா வாசமாக இருக்கும், நாங்களே தயாரிச்சது, அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் நெய்யை போட்டு அதையும் நல்லா புரட்டிட்டு, இது வந்து நம்ம முதல்ல அரிசியும் மிளகும் போட்டு ஒரு பவுடர் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை இது மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து அது இது கூட ஆட் பண்ணுறோம். அதாவது நல்லா முதல்ல நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், அதுக்க வேண்டி தான். இதையும் நல்லா புரட்டிக்கோங்க, அது கூட போட்டு புரட்டிட்டு நம்ம இப்போ ஒரு நல்லா இந்த மாதிரி அளவு புரட்டிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, முதல்ல உப்பு போடலை, இப்போ தான் நம்ம உப்பு போடுறோம், அதனால் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம மட்டும் அதை மூடி வைக்க போகிறோம். அந்த உப்பு வந்து அந்த கறியில் வந்து மசாலாவோட சேரட்டும். இது கொஞ்சம் நம்ம ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கும், ஏன்னா இது வந்து தண்ணி வரணும்னு தேவையில்லை, கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நம்ம ஃப்ளேம் ஹையாக தான் வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இதை நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணி ஆட் பண்ணுறோம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அது கூட உப்பு பார்க்குறோம். ஏன்னா உப்பு மட்டும் நீங்கள் எப்போவுமே கவனமாக போடுங்க, ரொம்ப முக்கியமானது. கம்மியானாலும் உப்பு டேஸ்ட் இருக்காது, ஜாஸ்தியானாலும் டேஸ்ட்லாம் போயிடும். அதனால் உப்பு ஒரு நேரத்துக்கு 2 நேரம் நீங்கள் டேஸ்ட் பார்த்தே உப்பு போடுங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு நேரம் பார்த்துக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு தான் போடுறேன், கொஞ்சம் நிதானமாக உப்பு எப்பவுமே நிதானமாக போடுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன். நம்ம போட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 4 விசில் விடுற அளவுக்கு நம்ம அதை குக்கரை மூடி வைக்கிறோம். வெயிட் போடுற அளவுக்கு முன்னாடி முத அந்த ஆவி வர்றதுக்கு அப்புறம் தான் நம்ம வெயிட் போடுவோம்ல, அதனால் ஆவி வந்துருச்சு. இப்போ வெயிட்டை போட்டு ஒரு 4 விசில் மட்டும் விட்டுருவோம். இதில் நல்லா கறி வெந்துடும், நல்ல டேஸ்ட். இப்போவுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட குழம்பு ரெடியான மாதிரி தான். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம முதல்ல அந்த வெந்தயமும் ஜீரகமும் நம்ம தனியாக வறுத்தெடுத்து அதை திரித்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுவோம் இதில். அது அந்த ஒரு 10 நிமிஷங்க பாருங்கள், இந்த குழம்பு நல்லா பார்க்குறதுக்கே நம்ம 4 விசில் ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கே எப்படி குழம்பு ரெடியானவங்க. இது கூட அந்த நம்ம பூண்டும் தனியா பொடியும் போட்டு வதக்குனதையும் அந்த வெந்தயமும் சீரகத்தையும் போட்டு நம்ம திரித்து வச்சுருக்கோம். இது கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணி அங்கே இது நல்லா பாருங்கள், எப்போவுமே குழம்பு ரெடியான மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருந்த மாதிரி. இது கூட இந்த சீரகத்தையும் பொடியே நம்ம ஆட் பண்ணுறோம், சீரகம் வெந்தயத்தையும் போட்டு பொடியும் இதை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம அதை கொதிக்க விடுறோம் சிம்மில் வச்சு. ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. இதுக்கு நம்ம தண்ணியை கம்மியாக ஊற்றினோன்னா இதோட நமக்கு அது இந்த சுக்கான்னு சொல்லுவாங்களே அந்த கிரேவி இதுக்கு வரும். நம்ம இது குழம்பு மாதிரி வச்சுருக்கனால ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். கறியிலேருந்தும் குழம்பு தண்ணி வர்றதுனால இது குழம்பு சே இதில் இருக்கும் பார்த்தீங்களா. இது இறங்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் அதே ஹீட்டில் போட்டு விட்டோன்னா அந்த ஸ்மெல் அதில் இறங்கிரும். நமக்கு கிட்டத்தட்ட நல்லா குழம்பே ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எப்படி இருக்கு, நல்லா நல்லா வெந்திருக்கும் குழம்பு. நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதை நம்ம ரைஸுக்கும் எடுத்துக்கலாம், இட்லி தோசை எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. குழம்பு ரெடி இருந்தால் பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்குறக்கு ஆசை இருக்குது. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.